Hi viewers, welcome to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அதாவது லோன் எப்படி வாங்கணும், அதுக்கு பேசிக்கான ஜென்ரலான விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பேசிக்காக லோன் சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒன்று தொழில் சார்ந்து செய்வாங்க, இல்லைன்னா தன்னுடைய அடிப்படை தேவைகளான மெடிசின்ஸாக இருக்கலாம், வேறு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இதுக்காக கூட சிலர் வந்து லோன் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி காரணத்துக்காக தான் லோனை வந்து இது பண்ணுவாங்க. ஏன்னாக்கா அவங்களுக்கு கூட இருக்கிற பர்சனலாக கொடுக்கறதுக்கு யாரும் இல்லைன்னா, ஸோ லோனை வந்து கண்டிப்பாக நாடி போடுற ஒரு கட்டாயம் ஏற்படுது எல்லார் வாழ்க்கையிலையுமே. ஸோ அப்படி இருக்கிறவங்க அதாவது பேங்க்கை நாடி லோன் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன பேசிக்ஸாக தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் நீங்கள் ஒரு லோன் வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, ஸோ அந்த நீங்கள் எந்த பேங்க்கில் வாங்க ஆசைப்பட்றீங்களோ ஸோ அந்த பேங்க்கில் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் நீங்கள் வச்சுருக்கணும். சேவிங் பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் எவ்வளோ லோன் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது ரெண்டாவது பட்சம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மினிமம் அதாவது ஒரு 2 lakhs, 3 lakhs, 4 lakhs அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு பார்த்தாக்கா மினிமம் செக்யூரிட்டி கேட்பாங்க. அந்த செக்யூரிட்டி லெவல் பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்கள்கிட்ட ஒரு எக்ஸ்பென்சிவான ஏதாவது ஒரு பொருள், அதாவது வீடு, அதாவது உங்களுக்கு சொந்தமாக வீடு இருந்துச்சுன்னா ஸோ அதோட அதாவது அவங்க பேங்க்கில் நீங்கள் லோன் வாங்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் திருப்பி அந்த பணத்தை செலுத்திடுவீங்க, இன்ட்ரெஸ்ட்டோட கட்டிடுவீங்க அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ அதுக்காக வேண்டி அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இந்த மினிமம் செக்யூரிட்டி லெவலாக அவங்கள்ட்ட அதாவது உங்கள்கிட்ட ஒரு வீடு இருந்துச்சுன்னா வீட்டோட பத்திரம் கேட்பாங்க, இல்லைன்னா ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரியான எந்த ஒரு அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் இந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது உங்களுக்கு ஒரு செல்வாக்கு நிறைஞ்ச ஒருத்தவங்களுடைய கையெழுத்து கண்டிப்பாக தேவைப்படும். அதாவது இந்த நபர் வந்து லோன் வாங்குறாங்க, ஸோ இவங்க நம்பிக்கையானவங்க, கண்டிப்பாக அந்த உங்கள் லோனை வந்து செலுத்திடுவாங்க அப்படிங்கிறதுக்கு அதாவது ஒரு ஹை லெவலில் உள்ள ஒரு ஆள், அதாவது பிரான்ச் மேனேஜர் நம்புகிற அளவுக்கு நம்பகத்தன்மையான ஒரு ஆள் வந்து அந்த பேங்க்கில் அதாவது செல்வாக்கு உள்ளவங்க கையெழுத்து போட்டாங்கன்னா அப்படி வேணால் உங்கள் லோன் வந்து சான்ஷாக்ஷன் ஆகும், எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது, இவ்வளோ தான் அதுக்கு பேசிக்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து மெயினாக வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு இந்த லோன் ஒன்று வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் கட்டியே ஆகணும். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லோன் வந்து கொஞ்சம் தவறிட்டீங்கன்னா கூட நீங்கள் எந்த ப்ராப்பர்ட்டியை அதாவது செக்யூரிட்டி லெவலாக மினிமம் காமிச்சு வச்சுங்களோ ஸோ அதை வந்து அவங்க வந்து அடாப்ட் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த லோனுங்கிறத வந்து அப்பப்போ மந்த்லி இவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து கேட்பாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்டோட லெவலும் சரி, நீங்கள் அதையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். மந்த்லி உங்கள் ஃபேமிலி மெயின்டெனன்ஸ், அதாவது நீங்கள் எந்த ஒரு தொழில் சார்ந்து செய்யணும்னு நினச்சிங்களோ ஸோ அதையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இதையும் கரெக்டான டைத்தில் நீங்கள் கட்டிக்கிட்டிங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் வந்து அந்த லோனை வந்து சீக்கிரத்தில் வந்து முடிக்க முடியும். அது பேசிக்ஸ் தான், ரெண்டு விஷயம் தான், சேவிங் பேங்க் அக்கௌண்ட் அந்த அக்கௌண்ட்டில் இருக்கணும் உங்கள் அது அந்த பேங்க்கில். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்கணும், நீங்கள் வந்து அந்த குறிப்பிட்ட காலத்தில் கட்டிடுவாங்க தன்னம்பிக்கை தைரியத்தோடு இருந்தாக்க கண்டிப்பாக லோன் வந்து ஈஸியாக ட்ரான்சாக்ஷன் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் அதை கொண்டு நீங்கள் ஈஸியாக கட்டிடலாம், இவ்வளோதாங்க அது. ஸோ இதை பற்றின விவரங்கள் சிலர் கேட்டிருந்தாங்க, ஸோ அதை பற்றி இதை வந்து சிம்பிளாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.